What you know about rolling down in the deep when your brain goes numb, you can call that mental freeze. Hello guys, welcome to this video. This is Harish. இப்போ வாங்க நம்ம வீடியோ குள்ள போலாம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம காக்டெயில் வந்த கிளட்சே பார்த்தீங்கனா இந்த வாட்டி பர்சன்டேஜ் பார்த்தீங்கனா 0 தான். ஏன்னா ஒரு சிக்கு கூட இந்த வாட்டி ஹேட்ச் ஆகல இந்த 3 மந்த்ல. இதுக்கு நான் 5 ப்ரீடிங் பேர் வாங்கி 5 ப்ரீடிங் பேரும் ப்ரீட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு இப்போ நான் வாங்கின 5 ப்ரீடிங் பேரில் ஒரு பேர் கூட சிக்க தந்ததில்ல. அந்த 5 ப்ரீடிங் பேர் பார்த்தீங்கன்னா 3 வந்து காக்டெயில், 2 வந்து ஆஃப்ரிக்கன். 3 காக்டெயில் பார்த்தீங்கன்னா அது இது ஒரு பேர். இந்த பேர் இப்போ தான் ஒரு 2 மந்த் மேலே வாங்கினேன். வாங்கினு வந்து இது வந்து எக் வச்சுது. சரிப்பா, எக்லாம் வைக்குது, இந்த வாட்டி ஹேட்ச் ஆகும். இது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கினேன், ஒரு ப்ரீடிங் பேர் கூட ஹேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ப்ரீடிங் பேர் வாங்கி ப்ரீடிங் பேர்னு கேட்டே வாங்கினு வந்தேன். வாங்கி வந்து இப்போது அப்டேட் பண்ணி பார்த்தா இது வந்து ஒரு 4 எக் வச்சுது. 4 எக்கில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா சரி நானும் இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட் வாட்டி கிளச் சொல்லிட்டு பயப்பட சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருந்தேன். கடைசியாக ஒரு கரெக்டாக 21 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன். சிக்கு ஹேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்த்துனே இருந்தால் கடைசியில் பார்த்தா ஒன்றுமே ஹேட்ச் ஆகலை. சரி நம்மளும் கேன்லிங் பண்ணி பார்த்தலாம் சொல்லிட்டு எத்தனை கேன்லிங் பண்ணி பார்த்தேன். 4 இன்ஃபெர்டல் எக்கு தான், ஒன்றது கூட ஃபெர்டைல் ஆகலை. சரி அப்போ தான் முடிவு பண்ணதோட வந்து ப்ரீடிங் பேரே வாங்கக்கூடாது. ஏன்னா நானும் 5 ப்ரீடிங் பேர் வாங்கினேன், ஒரு பேர் கூட செட் ஆகலை. இப்போது நான் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் அப்படி வேலை செய்வாங்க, அவங்க அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா காலை தான் பண்ணிக்கிறேன். சும்மா சேவிங்ஸ் வச்சு தான் மொத்தம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஒரு காக்டெயிலாக வாங்கி போட்டுருக்கேன். கட்சியில் பார்த்தா ஒன்று கூட ஹேட்ச் ஆகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு. இப்போ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு லுட்டின் ஒரு பீஸ் இருந்தது, ஒரு ஃபீமேலு. அது ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடிலேருந்து சிக்காக தான் இருந்தது. சரி நான் க்யூர் ஆகிடுச்சுன்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா நேற்று பார்த்தீங்கன்னா பெஞ்ச மழையில், நேற்று இல்லை ஒரு 2 டேஸ் மழை பெஞ்ச மழையில் அதுவும் இறந்துச்சு. இது ஒரு ஃபீமேல் வாங்கி இது ஒரு பேர் பலான்னு பார்த்தா இப்போ இதுவும் நமக்கு அவுட்டு. இப்போ இதான் நம்ம இன்னொரு பேரோட காக்டரோட ரிசல்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2 சிக்கு ஹேட்ச் ஆச்சு, 3 எக் வச்சு 2 சிக்கு ஹேட்ச் ஆச்சு. இது வந்து என்ன ப்ராப்ளம் அவர்கிட்ட கேட்டேன். சரி இது வந்து ஃபீட் பண்ணவே இல்லைப்பா என்கிட்ட. சரி அப்புறமா நான் கேட்டேன் கொஞ்சம் கம்பல் பண்ணி கேட்டேன், அவர் சொன்னார். இதோட இன்னொரு 4-5 ஹார்ஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிக்கனை வந்து இதுமாரி ஃபஸ்ட்டு சிக்கு டெத் ஆச்சுன்னு தெரிஞ்சிருந்துன்னா நெக்ஸ்ட் சிக்கன் வந்து ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பேன். சரி அது எனக்கு தெரியல. சரி அதெல்லாம் அதுவும் இறந்துச்சு. இப்போது அது பார்த்தீங்களா அது அதோட பேரண்ட்டு. லுட்டின் ஒன்று, லைட்டு கிரே பெயிட் ஒன்று, அதில் ஒரு சிக்கு தான் இது. சரி இது இந்த வாட்டியாவது ஹேட்ச் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனால் அதுவும் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போது இந்த கேஜி எடுத்துலான் இருக்கேன். இது கேஜை பற்றி அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்மக்கிட்ட ஆஃப்ரிக்கன் பேர். இதுவும் நம்ம வந்து ப்ரீடிங் பேர் தான் சொல்லி வாங்கணும். மற்ற எல்லா பேராவது பரவாயில்ல, மேல் ஃபீமேல் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபீமேலு. இது நான் வாங்கி வந்து ஒரு 4 மந்த்தாக நானும் சரி பாக்ஸ்குள்ளே போச்சு, எக் வைக்கும் பார்த்துட்டே இருந்தால் கடைசி பார்த்தா இது வந்து பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிட்டு ஒரு வாடி பிடிச்சி செக் பண்ணி பார்த்தேன். ரெண்டுமே ஃபீமேலு. நான் ஃபஸ்ட்டு என் தப்பு தான், அது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடணும் நான். சரி ப்ரீடிங் பேர்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் செக் பண்ணாமல் அப்படியே கேட்டுக்கொள்ள விட்டேன். சரி அப்புறமா இதுக்கு ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி தோணுச்சு, சரி செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டேன். சரி இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு விட்ருக்கோம், ஒரு கொஞ்சம் லேட்டாகும் சொல்லிட்டு அப்படியே விட்டேன். கட்சியில் பார்த்தா ஒரு எக் கூட ஹேட்ச் ஆகலை. இதுவும் எக்கே வைக்கல. சாரி இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ப்ரீடிங் பேர் வாங்கி என்ன போகணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் to 5 மந்த் போர்டு வாங்கி விட்ருக்கேன். இது எல்லாமே ப்ரீடிங்க்கு மோல்டு பண்ணியிருக்கேன். ஒரு 3 மந்த் வெயிட் பண்ணி ஒரு 8 to 1 இயரில் இதை ப்ரீட் பண்ணலான்னு இதை வச்சுருக்கேன். இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு இப்போ எல்லாமே சிக்கிலேருந்து மோல்டு பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து எப்படி ரிசல்ட் வந்துன்னு நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ப்ரீடிங் பேர் வாங்கியா செட் ஆகலை, சரி இப்படியே வாங்கியா செட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து ஒரு 4 பீஸ் வாங்கியிருந்துருக்கேன். இதெல்லாம் இன்னும் ஒரு 3 மந்த்து மோல்டு பண்ணி இது மாதிரி தான் நம்ம ரிசல்ட் தெரியும். இதிலாவது ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து போட்டதுக்கு இது ஏதாவது ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஃபின்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபின்ச்சஸில் வந்து இது வந்து நான் சிக்கிலேருந்து மோல்டு பண்ணது. ஒருத்தர்கிட்ட சிக்காக வாங்கி வந்தேன். சிக்கிலேருந்து வாங்கி வந்து ஒரு 4 மந்த்து வீட்டில் வச்சுருந்து இப்போ வந்து இப்போ தான் சிக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி எக் வச்சது ஹேட்ச் ஆச்சு, ஆனால் கடைசியில் சிக்கு எங்கேனே தெரியல, பாட்டிலே இறந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வாட்டி கிளச் வச்சது ஒரு சிக்கு வந்திருக்கு, சிக்கும் சூப்பர் கலராக இருக்குது. இப்போ இதான் நம்ம செட் பண்ணியிருக்கேன். ஃபின்ச்சஸ் பார்ட்டிஷன் கேஜ், 10 பார்ட்டிஷன் கேஜ் செட் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இதில் ஒரு 6 பேர் இருக்குது. இன்னும் ஒரு 4 பேர் வந்து ஒரு 3 ஃபீமேல் இருக்குது,
ஒரு சிக்ஸ் பேர் இருக்குது. இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஒயிட் கலர் ஃபின்ச்சஸ் ஒருத்தர் சொல்லியிருக்கேன். ஃபின்ச்சஸ் வந்தோடனே நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பேரா வாங்கி வந்தாலும் நாங்கள் தனியாக போட்டு அடுத்து மேல் ஃபீமேல் வந்து மாற்றி தான் போட்டிருக்கோம் பேரா வாங்கி வந்து. இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியல நம்மளுக்கு. சரி, ஒரு நான் இப்போ வந்து ஒரு 10 பேர் போகலான்னு இருந்தேன். ஒரு 15 பேர் வாங்கி செட்டாக எந்தெந்த பேர் செட் ஆகுதோ அதெல்லாம் வச்சுக்கணும். மற்ற மிச்சம் 5 பேர் சேல் பண்ணலான்ருக்கேன். இப்படி தான் பண்ணோம். இப்போ யார் வாங்கினாலும் பேர்டு ஒரு டென் பேர் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 15 பேர் வாங்கி எல்லாத்தையும் எல்லா பேரையும் ஒன்றை விட்டு எது எது பேர் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் தனியாக செட் பண்ணி பாருங்கள். எப்படி பார்த்தா 15 பேர் வாங்கினா உங்கள் கன்ஃபார்ம் ஒரு 10 பேர் செட் ஆகும். அதை வச்சு நீங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பேர் கரெக்டாக செட் பண்ணி நீங்கள் ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நானும் அதுமாதிரி தான். சரி, இப்போ தான் ஐடியா வந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியா வருது. நானும் தினமும் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன். அதுமாரி பார்த்தா எனக்கும் தெரியுது. அவ்வளோதான் காய்ச்சி. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மீதி என்ன மாரி நிறைய பேர் வந்து ப்ரீடிங் பேர் வாங்குவாங்க. அவங்களுக்கும் நிறைய தெரியும், நிறைய பேருக்கும் தெரியும். இதுமாரி ப்ரீடிங் பேர் வந்து வாங்கி ஏமாந்துருப்பாங்க. நிறைய பேர் வாங்கி சக்ஸஸ் ஆகியிருக்கு, அது நான் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு சில பேருக்கு ஆகும். ஆனால் நிறைய பேருக்கு நம்மள மாரி தான் கொண்டு இருக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கி சும்மா தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஜ் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த கேஜ் தான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி நாங்களே வீட்லேயே செஞ்சோம் இந்த கேஜை. இதில் வந்து மேலே ஒரு காக்டெயில் பேரு, கீழே ஒரு காக்டெயில் பேரு. சென்டர் ஒண்டி எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும். அது எங்களுக்கு எந்த இது இருக்கும் எதுவும் விட்டதில்லை இதில். இப்போ இந்த காக்டெயில் இதில் பார்த்தீங்கன்னா அங்கே விட்டு இந்த காக்டெயிலில் ஒன்று கூட ஒரு பேர் கூட எக்கு வைக்கும் ஆனால் ஆச் ஆகாது. கீழே காக்டெயில் பார் கீழே ஒரு ஆஃப்ரிக்கா விடணும் அதுவும் ஹேட்ச் ஆகாது. இதுமாரியே தான் நடந்தது. சரி, இப்போது அது வேறு நம்ம அதை வந்து க்ளீன் பண்ண முடியல எங்களால். இது இதெல்லாம் ரீசெண்டுக்காக தான் நாங்கள் முதல்ல அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த ஆங்கிள் ட்ராக்கில் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்கோம். இப்போது காக்டெயிலுக்கு வேறு கொஞ்சம் கேஜ் அடிக்கணும். இப்போ நிறைய வேலை இருக்குது. இது பார்த்தா நம்ம லவ் பட்ஸ் கேஜ் தான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளூ கலர் இருக்கும். அந்த பாட் மேலே உட்காந்து பார்த்தீங்களா ஸ்கை ப்ளூ இல்லை, அது வயலட் கலர் இல்லை, அது பக்கத்தில் இருக்குது. அதுவும் பிரீங்கி பேர் வாங்கினோம். அதுவும் ஒரு வாட்டி கூட எக் வைக்கல. அதனால தான் சொல்கிறேன், எத்தோடு நீங்கள் எந்த பேர் வாங்கினாலும் ப்ரீடிங் பேர் சொன்னால் வாங்காதீங்க, வாங்குங்க. ஆனால் வாங்கி மேல் ஃபீமேல் தனியாக போட்டுருவாங்க. இப்போ நான் இப்போ ஃபின்ச்சஸ் போட மாதிரி தான் காக்டெயில் போட்டுருணும். ஆனால் அது ஹை பட்ஜெட்னால என்னால் அது போட முடில. சரி, அதனால் ஒரு 2 பேராக வாங்கி செட் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு. இப்போது இதுமாரி சிக்கில் வாங்கி மோல்டு பண்ணி பார்த்தா நமக்கு செட் ஆகுதா அப்படின்றத நம்ம கம்மிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம சொல்ல வந்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்பி சொல்கிறேன், அதனால் நீங்கள் ப்ரீடிங் பேர் வாங்கிறத தவிர்த்து தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா என்னமே நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களும் தான் சொல்லுவாங்க ப்ரீடிங் பேர் வந்து. இப்போ என்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் லவ் பட்ஸ் வச்சிங்களா, அதை வந்து எனக்கு எந்த பேர் நல்லா இல்லையோ அந்த பேர் தான் நான் சேல் பண்ணுவேன். அதேமாரி தான். ஆனால் நான் என்னை பொறுத்த பிறகு பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ்புக் பேஜில் கூட போய் பாருங்கள், நான் எப்பவுமே பேர்னு போட மாட்டேன், மேல் ஃபீமேல் தான் போடுவேன். ஏன்னா நம்மளுக்கு செட் ஆகாத பேர் தான் கொடுப்போம். அதுவே நம்ம ப்ரீடிங் பேர் சொல்லிட்டு கொடுக்கணும் சொல்லிட்டு நான் எப்பவுமே மேல் ஃபீமேல் தான் போடுவேன். இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு மேக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் நேற்று காலையில் செக் பண்ணேன், எனக்கே இப்போ நான் பண்ணுறது தெரியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இதுமாரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது சொல்லிட்டு தான் டக்குன்னு இப்போது வீடியோ எடிட் பண்ணுறதோ அப்படிலாம் இல்லை, சும்மா போய் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே பேசிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுமாரி நிறைய ப்ரீடிங் பேரை வாங்கி முடியாதுன்னு சொல்லிட்டு. இதுமாரி உங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதுமாரி நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போல தான் இருந்தேன். சரி, டக்குன்னு இது ஒரு இது இந்த இஷ்யூ நம்ம எல்லோரும் சொல்லலாம் நினச்சி தான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.